வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சைடெக் தம்பி. என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோன்னா, ரெட்மி அவங்க வந்து நிறைய மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து ரெட்மி கே சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, கே 20 ப்ரோ அண்ட் கே 30 ப்ரோ அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு லீக்ஸ் படி அடிப்பில் வந்து ஒரு கோட் நேம் வந்து, அதாவது ஒரு இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. அந்த இமேஜில் வந்து ரெட்மி கே 30 அல்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஃபியூச்சரில் இந்த மொபைல் வர்றதுக்காக ஒரு லீக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அந்த மொபைலோட கோட் நேம் பார்த்தீங்கன்னா சிசேன் சொல்லி நேம் வந்து போட்டிருக்கு. அந்த இதில் வந்து ரெட்மி கே 30 அல்ட்ரான்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் அடிப்படையில் இந்த மொபைல் வந்து லீக் ஆகுது, அது லீக் ஆயிருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. மேபி இந்த மந்த் இருக்கலாம், ஆஃப்டர் நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல கூட ரிலீஸ் ஆகலாம். பட் அஃபிஷியலாக இல்லை, பட் லீக்ஸ் அடிப்படையில் பார்த்தா ரெட்மி கே 30 அல்ட்ரால சில ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ போகிறக்கு முன் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதாவது ரெட்மி கே 30 ப்ரோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்மி இப்போ கே 30 அல்ட்ரான்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்குன்னா, நம்ம ஒரு மினிமமாக இப்போ ஒரு டிஸ்பிளேனு பார்த்தா ஒரு 6.67 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரானு பார்த்தா வந்து அவங்களே பாப்பப்னு சொல்லி வந்த மாதிரி தெரியுது. அதாவது லீக்ஸ் ஆகிருக்கு. அதாவது ரெட்மி கே 30 அல்ட்ரா பாப்பப்பில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து. அண்ட் பேக்கில் வந்து குவாட் கேம் செட்டப்பில், அதாவது 64 MP ப்ரைமரி கேமரா வந்து லான்ச் ஆகிறான் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோனியோட IMX686 கேமரா சென்சர்ல வந்து லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்தா வந்து ஸ்னாப்டிராகன்ல லான்ச் ஆகுமா அல்லது மீடியா டெக்ல லான்ச் ஆகுமா தெரியல. பட் மீடியா டெக்ல வந்து லான்ச் ஆனா வந்து அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆகும்னா Dimensity 1000 லான்ச் ஆகிற சான்சஸ் இருக்கு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது ரூமர்ஸ் தான். நம்ம ஆஃபீஸாக வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஸ்னாப்டிராகன்ல வருதா, ஸ்னாப்டிராகன்ல 7th சீரிஸ்ல வருதா இல்ல 8th சீரிஸ்ல வருதா நமக்கு தெரியாது. மீடியா டெக்ல 1000 Dimensity சீரிஸ்ல வருதா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தா வந்து 144Hz எல்சிடி பேனல்ல வர்றதாகவும், அண்ட் 120Hz அதாவது ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ்ரேட்டா 120Hz ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ்ரேட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்த்தா வந்து மினிமம் எப்படியும் 4500 mAh இருந்து மினிமம் 5000 mAh இருக்கிறக்கான சான்சஸ் இருக்கு. எப்படியும் பேட்டரின்னு பார்த்தா வந்து 33 watts வர ஃபாஸ்ட் சார்ஜிங் 100% சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இந்த மொபைலான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த மொபைல் வந்து மிட் ரேஞ்சில் லான்ச் ஆகுமா இல்லை ஹையண்ட் வேரியன்ட்ல லான்ச் ஆகுமா தான் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. பட் இந்த மொபைல் வந்து மிட் ரேஞ்சில் லான்ச் ஆனால் கொஞ்சம் ஓடுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. ரெட்மி நோட் 9 ப்ரோ கே 30 இப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ போக்கோ X2 ப்ரோ M2 ப்ரோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீக்ஸ் ரூமர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து ரெட்மி கே 30 அல்ட்ரா வந்து அதாவது 22,000 அதாவது ஹை எண்ட் வேரியன்ட் 22, 24 அந்த மாதிரி வேரியன்ட்ல 6GB 8GB வேரியன்ட்ல லான்ச் ஆகலாம். அதர்வைஸ் அதாவது பிஃபோர் அதாவது 20K குள்ள பட்ஜெட் போன மிட் ரேஞ்ச் பட்ஜெட்ல வந்து லான்ச் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். அந்த 18,000 17 அந்த மாதிரி லென்ச்ல 19,000 குள்ள இந்த மாதிரி லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதெல்லாமே ரூமர்ஸ் தான். இந்த ரூமர்ஸ் அடிப்படையில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு பார்த்தா இந்த பிரைஸுக்கான வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆஃபீஸில் வந்து இந்த மந்தோட எண்டில் வருதா இல்லை நெக்ஸ்ட் மந்த்தில் வருதான்னு சொல்லி ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சேனல் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அந்த வீடியோ தான் நீங்கள் செக் பண்ணணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடியே வந்து நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெட்மி கே 30 அல்ட்ராவோட ஒரு ரூமர் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் வச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.